புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கேன். அது இங்கே தான் நேரில் பார்க்குறேன். வந்ததுலேருந்தே எடுத்துன்னு பெருசாக போட்டு 21 வருடங்களுக்கு பின்னால் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ண 21 வருடங்களுக்கு பின்னான்னு சொல்லி அப்பப்போ என் படம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது எல்லா பக்கம். 21 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி திருப்பி திருப்பி 3 தடவை அந்த டெய்லர் போட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இவ்வளோ கேப் ஆகி போச்சா அப்படின்ட்டு. உண்மையிலேயே எனக்கு தெரியல, ஏதோ ஒரு 5-6 வருஷமாக தான் சும்மா இருக்க மாதிரி இருக்க ஒழிய நான் வந்து அவ்வளோ கேப் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இவங்க சொல்லும் போது ஹீரோனாக படத்தில் ஸ்க்ரீனில் வர்றவன் தான் ஹீரோவா? ஸ்டோரி கதை வசமாக டைரக்ஷன் இல்லைங்க, அவன் தான் மெயின். படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் அந்த நடிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் எல்லாம் பின்னாலேருந்து எல்லாம் செய்கிறதெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு ஹீரோஸ் தானே. இப்போ நீ ஹீரோ இல்லையா? இல்லை நீங்கள் சொல்லிட்டே அப்படி. அப்புறம் இங்கே தான் யாரோ பேசும்போது அதாவது நான் ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன், அவர் தான் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப செக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிக்கும் இல்லையா? அதை வந்து ரொம்ப புனிதப்படுத்தி பேசினார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடே பரவாயில்லையே அப்படின்ட்டு. நீங்கள் தான் நினைக்கிறேன் என்னை படைத்த அப்பா அம்மாவுக்கு அப்படின்னாரு. இல்ல படைத்தல் அப்படிங்கறத வந்து எவ்வளவு அழகா வந்து சொன்னாருனால இது புதுசா இருக்குது. ஏதோ கடவுள் படைத்தார்னு சொல்லுவாங்க இவர், என்னை படைத்த அப்பா அம்மாவுக்குன்னு ஆரம்பிச்சாரு. அது சிரிச்சுக்கிட்டேன் நான். அதே மாதிரி எடுத்து பேசும்போது கேமராமேன் திறம்பட வேலை செஞ்சிருக்காரு, இவர் இப்போ திறம்பட பண்ணியிருக்காரு, அவர் திறம்பட பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சொல்லிகிட்டே வந்தார். ஜனங்களும் கடைசியில் படம் பார்த்துட்டு திறம்பட அதை சொல்லுவாங்க, அதை சொல்ல மறந்து சார். அப்புறம் ஆறி பேசும்போது இவர் டைரக்டர் சொன்னார், இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாக்யராஜ் பார்க்காது. உண்மையில் இது வரைக்கும் நான் கிறிஸ்டின் கிட்டப்பே போடல, இந்த மாதிரி ஒரிஜினல் தாடியிலையும் நான் நடிக்கலை. ஸோ ஃபஸ்ட் டைம் உண்மையிலேயே கிறிஸ்டின் கெட்டப்போட அங்கே பாருங்க, அதில் ஒரு பழக்க தோஷங்கிறது ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி இவங்க வந்து டைரக்டர்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டேன், இதுக்கு ரிகர்சல்லாம் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் நடிக்கும்போது என்ன ஏரியாமல் யாராவது வந்தாலே நம்ம வணக்கம் தானே சொல்லுவாங்க, அது ஸ்தோத்திரம்னு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வரல, ஃபஸ்ட்டு ஷாட்லேயே எடுத்துனே வணக்கம் அப்படின்ட்டேன். என்னை வந்து பேச வர்றேன், அப்புறம் நான் ஐயோ ஸ்தோத்திரம் ஏதோ சொல்லி கொடுத்தாங்களே அப்படி சொல்லி, சரி டப்பிங்கில் பண்ணிக்கலாம், நான் கையை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிறிஸ்டின் ஃபாதராக நடிக்கிறது கூட அவ்வளோ எவ்வளோ எல்லாம் யோசிச்சு அது அந்த வசனம் பேசும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேச வேண்டியிருக்குது அப்படிங்கிறது, அதான் அது கற்றுக்கிறதுங்கிறது கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இந்த கிறிஸ்டின் ஃபாதராக நடிக்க போகும்போது அந்த வார்த்தைகள் அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது. எப்படி ஒரு ரிகர்சல்லாம் கொடுத்த அப்புறம் என்ன நடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இவர் ஆரி வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தார், அவர் நிறைய பேசினார் சித்திரலட்சுமி சொன்ன மாதிரி. அதில் விமர்சனத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார், எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்தது. விமர்சனம் பண்ணுறதுக்கு தாங்க நம்ம படமே எடுக்கிறோம், நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் படமே எடுக்கிறோம். அதனால் கண்டிப்பாக சில பேர் கொஞ்சம் ஆர்ஸாக சொல்லுவாங்க, சில பேர் நான் பாராட்டும் போது எத்தனையோ பேர் ரொம்ப பிரமாதமாக பாராட்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் சரியில்லை அவனுக்கு, அவன் என்ன பண்ணுவான், சீட்டை கிழிப்பான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், இதுதான் பண்ணுவான். அதனால் விமர்சனம் அப்படிங்கிறது அல்ல, விமர்சனம் சொல்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து அவன் சொன்னதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம தான் எடுத்துக்கணும். அவன் எவ்வளோ ஹார்ஷாக சொன்னாலும் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் கரெக்டும்பாங்கல்ல, அது மாதிரி அவன் சொல்கிற விதம் அப்படி இருக்கலாம், ஆனால் நம்ம தான் கரெக்டாக எடுத்துக்கிட்டு நல்ல படமாக அடுத்தது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அவர் சொல்லுவோம் ஒன்று சொன்னார், என்ன உண்மையிலே அதை நினைச்சவங்க எனக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வந்துச்சு. என்னென்ன சினிமா தான் திட்டினாலும் சரி இது பண்ணாலும் சரி காசு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சினிமா தான் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் ஒரு தடவை ஆனந்த் தேட்டரில் போய் சென்சாருக்காக போயிருந்தேன். சென்சாருக்கு போனப்போ அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு அவசரமாக ஒரு 2-3 பேர் நின்றுருந்தாங்க. என்ன சார் 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 போயிடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் சார், ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா நான் போகணும், என்ன இது சார், இருங்க சார், இருங்க சார் அப்படின்னா ரொம்ப நேரம் இரு இருன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க, யார் வந்துடுவாங்க, எதுக்கு வந்துடுவாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஒரு 5 நிமிஷம் சரி இது இவ்வளோது ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னு நின்று, அப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஒருத்தர் அவசரமாக ஆட்டோவில் வந்தாருன்னா பார்த்தா ஒரு பெரிய மாலை, இந்த மாலை வாங்கறதுக்கு அனுப்பிச்சிருக்கா, அது வந்துன்னு எனக்கு போனதுக்காக தான் வெயிட் பண்ண சொன்னேன். சரி எது இங்கே திடீர்னு ஒரு மாலை போடுறேன், அப்புறம் மாலை போட்டுங்க சார், எனக்கு லைஃப் சார், நீங்கள்
எத்தனை படம் சார் உங்க படம் நான் என்ன லைஃப் இல்லை சார் நான் பிளாக் டிக்கெட் சம்பாதிச்சு சார் அவர்கிட்ட எனக்கு என்ன சொல்றது சந்தோஷப்படுறதா அவனை திட்டுறதா பிளாக் டிக்கெட் விட்டவன என்ன சொன்னது இல்லை ஆனா ஒரு விதத்துல பெருமையா வந்தேன் ஒரு விதத்துல அவனுடைய நன்றி அவன் எப்படி தெரிவிக்கிறான் நான் பிளாக் டிக்கெட் தாங்கிறது அது வேற சொல்லல பட் இவர் படத்தை வித்து நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உண்மையிலேயே நினைச்சுக்கிட்ட பாரி சொன்ன மாதிரி கரெக்டு தான் சினிமா வந்து எப்படி வேணாலும் எல்லாத்தையும் வந்து எதா எல்லா விதத்துலயும் இது பண்ண போகுது இப்போ படம் மேட்டருக்கு வரலாம் இந்த காதல பூ சுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல வந்து ஏதாவது ஒருத்தர் நடக்காத ஒன்று சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா உடனே காதில் பூச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் அது வந்து அப்படி எதெல்லாம் அப்படி நினச்சோமோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி கரெக்டாக நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது இந்த ராமாயண படம் இந்த மாதிரிலாம் வரும்போது அதில் அந்த போர் நடக்கும் போர் நடக்கும்போது இங்கிருந்து ஒரு தம்பு ஓடுவான் அங்கிருந்து ஒரு தம்பு ஓடுவான் அது ஸ்கைல வந்து ரெண்டமும் வந்து அப்படி மீட் பண்ணி அப்படியே உடஞ்சி விழுவோம் நான் சொன்னேன் என்ன அவ்வளவு கரெக்டாவா இங்கிருந்து அம்பூட்டு அவன் அங்கிருந்து ஒரு அம்பூட்டு ரெண்டும் அப்படி முட்டிக்கும் என்னங்கடா காதில் பூசிக்கிறான் அப்படின்னு அப்ப நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் திடீர்னு வார் வந்தது அவன் ஈராக் மேல வார் வந்தப்போ அமெரிக்கா பண்ணும்போது ஈராக்ல இருந்து ஒரு ஏவுகணை அனுப்புறான் ஸ்கட்னு சொல்லி ஒரு ஏவுகணை அனுப்புறான் இவன் ஷிப்பில் இருந்து அமெரிக்கன் இவங்க ஒரு ஏவுகணை ரெண்டும் அப்படி மீட் பண்ணி டம்னு அப்போ தான் எனக்கு அப்படியே நம்ம படம் பார்க்கும்போது காதில் பூ சுத்துற மாதிரி இருக்கான்னு நம்ம நினச்சேன் அந்த காலத்தில் ஆனால் நீ கண்ணு கேட்டாப்புல உண்மையிலேயே அப்படி பார்க்குற மேடா அப்படின்னு நினச்சிட்டேன் அதே மாதிரி எப்போ பாரு சிந்து பாட்டு அந்த கதை வந்து சின்ன வயசுலேருந்து அது இன்னும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது கடைசி வரைக்கும் சிரஞ்சீவியாக அது இருந்துட்டுருக்கு அதில் வந்து அந்த மூசா வந்து அந்த மாய கண்ணாடிக்கிட்ட சிந்து பாத்து இப்போ எங்கே இருக்கிறான்னு சொல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அப்படி தூவான் உடனே அதை காமிக்கும் எங்கே வந்துட்டு இருக்காரு சிந்து பாத்துன்னு ஸோ இது என்ன எந்த மாய கண்ணாடி எங்கே காமிக்க போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா டிவி வந்துடுச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்க எங்கே நடக்குதுன்னு ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் ஈஸியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி எது எடுத்தாலும் எது நடக்காது அப்படின்னு நினச்சோமோ அது நடக்காது பூராமே இன்னைக்கு நடந்துருக்கு அப்போ தான் ஒன்று படிச்சிருந்த ஞாபகம் வந்தது அதாவது மனிதனுடைய கற்பனைகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நிஜமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு ஒரு சின்ன கற்பனை வரும் அப்பப்போ என்னென்னா இந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் படுத்துட்டு பாருல கடலில் இந்த பாம்பு படுக்கையில் படுத்துட்டு பாரு இவர் பாட்டில் இது பண்ண என்றைக்காவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் உள்ளே போகும்போது டம்முன்னு அதை முட்டிடுமோ அது மாதிரி ஏதாவது நடந்துருமோ ஏன்னா ரொம்ப நாள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு ஏன்னா சில நேரங்களில் சும்மா தாட்டுகள்ங்கிறது இப்படியெல்லாம் படிக்கும் போது நம்ம நிறையா வந்துடும் அதே மாதிரி அந்த காலத்தில் சொல்லும்போது நான் கேட்டேன் என்னென்னா விவேகானந்தர் எப்பப்பார் ராமகிருஷ்ண பரமன் சொல்லிட்டு சண்டை போட்டு எப்பப்பார் கேட்டுக்கிட்டு இருப்பார் என்னையா சும்மா சாமி சாமின்னு இருக்க நீ எனக்கு காமியா காமியா அப்படின்ட்டு இருப்பார் அப்புறம் அது ஒரு படமாகவே பார்த்தேன் சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து காமிச்சாங்க அவர் நரேன் வா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு அவர் காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாங்க ஓ உண்மையிலேயே அவர் கூப்பிட்டு போய் கரெக்டாக காமிச்சிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பின்னால் வர வர யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆமாம் ஒரு சாமியவே ஒருத்தன் பார்த்துட்டான்னா அதை பற்றி ஏன் வெளியே சொல்லாமல் இருக்கிறான் விவேகானந்தர் எங்கேயுமே அதை பற்றி வெளியே சொன்ன மாதிரியே தெரியல அவர் என்ன சொன்னாலும் எப்போ சொன்னாலும் இந்த நாட்டு இளைஞர்கள் அவங்க முதுகெலும்பு அவங்களுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நாடு முக்கியம் நம்பிக்கை முக்கியம்னு இளைஞர்களுக்கு இதுதான் அட்வைஸாக சொல்லிட்டு இருந்தார் அவருடைய நான் சாமியை பார்த்தேன் அது உண்மையிலேயே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் சொல்ல அப்படிங்கும்போது உண்மையிலே சாமியை பார்த்தாருன்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு ஏன்னா சொல் சொல்லும்போது அந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னால் வந்து அதை யோசித்து பார்க்கும்போது அது ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி வந்துடும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது சொல்லுவாங்க இது பூர்வ ஜென்ம படம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதையும் நான் இப்படி யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் பூர்வ ஜென்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் பக்கத்தில் ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு சாமியார் உட்காட்டிருந்தார் அதனால் ஒரு இதோட பார்த்தாரு என்னை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு சிரித்தார் அப்புறம் நானும் அப்படியே சிரிச்சுட்டு அவரையே பார்த்தேன் சரி ரொம்ப நாளாக இருக்கிற சந்தேகம் அதை கேட்டுருவோம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அவர்கிட்ட மெல்ல கொடுத்தேன் அவர் வாங்கி படித்தார் அப்படி ஒரு சின்ன ஸ்மைலிங் கொடுத்தாரு சரி ஏதோ சொல்ல போகிறான்னு நினச்சேன்
படத்துல காமெடி பண்றீங்க, அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே காமெடி பண்றீங்க அப்படின்னாரு. நான் எழுதி கொடுத்ததுக்கு பதிலே சொல்லல அவரு. நான் என்ன எழுதி கொடுத்தேன், பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருதோ சந்தோஷம் வருதோ இதெல்லாம் வருதுங்கிறது ஒரு பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்த முதல் முதல் எடுத்த ஜென்மத்துல சந்தோஷப்படுறான் இல்லை அழுகிறானா, அதுக்கு என்ன காரணம், அது எந்த ஜென்மத்தோட பலன் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது அப்பா அம்மா அது அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா, அப்பா அம்மாவுக்கும் முதல் ஜென்மம் ஒன்று இருக்குமில்ல, அப்போ அதில் அவங்களுக்கு கஷ்ட நஷ்டத்துக்கு என்ன காரணம், இதைத்தான் எழுதி கொடுத்தேன். அவர் இதை காமெடின்ட்டார். இன்னொரு இடத்துல வேற ஒருத்தர் அதே மாதிரி பெரிய சாமியாக இருந்தாங்க, எதை வேணா கேட்கலாம் எதை வேணா கேட்கலாம் வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார், கூப்பிட்டே இருந்தார். அவர்கிட்ட போனப்போ இதையே கேட்டேன். அப்போ கேட்டப்போ அதே மாதிரி போன மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் பண்ணுறேன், இப்படி ஓப்பனாக கேட்டேன். கேட்டேன், அப்போ உங்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம் இல்லையா? ஆமாம் வருது அப்படின்னாங்க. பின்ன கேளுங்களேன் அப்படின்னு அவரும் இதிலே காமெடி அப்படின்ட்டாரு. அவர் வேற ஏதோ சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது தோணாததெல்லாம் வந்து நமக்கு வரும்போது சில நேரம் அதை சமாளிச்சுக்கிட்டே போயிடுவாங்க, ஒழிய உண்மை சொல்ல மாட்டாங்க. இந்த படம் ஏன் 369 அப்படிங்கிறது வந்து என்றைக்கும், அதாவது இது நடக்காது இப்படிலாம் இல்லை அது சான்ஸே கிடையாது அப்படிங்கிறதுலாம் இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கிறதுக்கான சான்ஸ் எதை வேணால் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு. இதில் சிவாவை ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்னென்னா, முதல் படம் வித்தியாசமான படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சது, ரெண்டாவது ரிஸ்கை வந்து அவள் தேடி, இது கஷ்டம் கமர்ஷியலாக எடுக்கணும்னு இல்லாமல், அது கமர்ஷியலாக வருது வரலங்கிறது வேற, நான் செஞ்சது ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தாட் வந்ததுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம்.